ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் வீடு. நான் உங்கள் சுஜித்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் ஆம்லெட் பஜ்ஜி, அதுக்கப்புறம் ஆம்லெட் பஜ்ஜியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. யூஸ்வலாக நம்ம முட்டை பஜ்ஜி அதெல்லாம் எப்படி பண்ணுவோம்னா வேக வச்சு பண்ணுவோம் இல்லையா, ஆனால் இது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக முட்டையில் வச்சு இது நம்ம செய்கிறோம். வீடியோவை கடைசி வரலும் பாருங்கள் இது எப்படி நம்ம சூப்பராக செய்கிறோன்ட்டு. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்லெட் பஜ்ஜி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தேவையான அளவு முட்டை உடச்சி ஊற்றிடலாங்க. நான் 4 முட்டை இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதுலேயே ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து சாப்பரில் நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணியாச்சு. கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இன்னொரு பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேங்க, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேங்க. கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக நான் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணலாங்க, நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எக்ஸஸாக தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க, ஏன்னா ரொம்ப அது வாட்டரி ஆயிரும். இந்த மாதிரி பதத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ஆம்லெட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். தோசைக்கல்லில் ஆம்லெட் நம்ம போட்டு எடுத்துடலாங்க. ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிட்டுங்க. பாருங்கள், நம்மளுடைய ஆம்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரிமைனிங் ஆம்லெட்ஸும் நம்ம போட்டு எடுத்துடலாம். அடுத்து பிரெட் ஆம்லெட்டும் ரெடி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நடுவில் வந்து பிரெட் வச்சிடலாம். அடுத்து எல்லாம் ஃபோல்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சைடு வந்து உங்களுக்கு பிரெட்டாகவும் இன்னொரு சைடு ஆம்லெட் இருக்கணும் அப்படி வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான். ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிட்டுங்க. அடுத்து இந்த மாதிரி நம்ம என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கொயர் ஸ்கொயராக இல்லைனா எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஆம்லெட்டை அந்த மாவில் டிப் பண்ணி நம்ம எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா டிப் பண்ணி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகட்டுங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடு குக் ஆன பிறகு நெக்ஸ்ட் சைடு அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், ஆம்லெட் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நான் மாற்றிடுறேன். அடுத்து பிரெட் ஆம்லெட்டுக்கும் நம்ம பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இதையுமே நல்லா மாவில் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிடலாங்க. ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிறதுக்கு நம்ம விட்டுடலாங்க. வேணும்னா நீங்கள் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆம்லெட்லாம் செய்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஆம்லெட் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிரெட் ஆம்லெட் பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சுங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த சீஸ்லாம் நான் சொன்ன மாதிரி சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுடைய ஆப்ஷன் தான். சீஸ் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பட்டர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக நம்ம செய்கிற முட்டை பஜ்ஜி வந்து வேக வச்சு போடுவோம் இல்லையா, ஆனால் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. பட் இந்த மாதிரி ஆம்லெட் செஞ்சு நம்ம செய்யும் போது
ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனல் மெட்ராஸ் வீட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.